நான் இல்லாத அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியாது. விமான நிலையம் முற்றுகையிடப்படலாம் என ராஜபக்சர்கள் அச்சம். முன்பு கோட்டாபய நாட்டை விட்டு சென்ற ரகசியம். அரசை எதிர்த்து கண்டி முதல் கொழும்பு வரை இடம்பெறப் போகும் மாபெரும் போராட்டம். இலங்கையில் சில வங்கிகள் வீழ்ச்சியடையும் அபாயம். எச்சரிக்கை மணியடித்த ரணில். பெரும்பான்மையை இழந்த மகிந்த. கொழும்பு அரசியலில் ஏற்படப் போகும் பாரிய மாற்றம். அவசர அவசரமாக ஒன்று கூடிய ராஜபக்சாக்கள். சந்திப்பை புறக்கணித்த கோட்டாபய. தான் பிரதமர் இல்லாத இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியாது என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். நானே பிரதமர் என மீண்டும் அழுத்தமாக கூறியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டுள்ளவர்கள் அரசாங்கத்துடன் பேசவில்லை என்றால் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை நடத்தலாம் என்று பிரதமர் இதன்போது தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தனக்கு பைத்தியம் என தெரிவித்து பாதுகாப்பு அமைச்சில் காலில் விழுந்து முன்னர் நாட்டிலிருந்து வெளியேறிய ஒருவர் மீண்டும் இந்த நாட்டிற்கு வந்து ஜனாதிபதியானால் நாட்டை கொண்டு செல்ல முடியாது என தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவரும் முன்னாள் மேல்மாகாண ஆளுநருமான அசாத் சாலி தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், தாம் பதவியிலிருந்து விலகியவுடன் தம்மை மக்கள் சுற்றி வளைப்பார்கள், விமான நிலையத்தை முற்றுகையிட்டு விடுவார்கள் என்ற அச்சம் ராஜபக்சர்களுக்கு இருக்கின்றது. இவர்களுக்கு வேண்டியது அமைதியான வெளியேற்றம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கண்டியிலிருந்து கொழும்பு வரை ஷமகிஜன பாகபடு என்ற பெயரில் எதிர்ப்பு பேரணியை ஏற்பாடு செய்துள்ளனர். 5 நாட்கள் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணியானது எதிர்வரும் 26ஆம் திகதி முதல் கண்டியிலிருந்து ஆரம்பமாகி 30ஆம் திகதி கொழும்பை வந்தடையும் என திட்டமிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரின் பெர்னாண்டோ இந்த எதிர்ப்பு பேரணியானது பின்வரும் 5 கட்டங்களை கொண்டதாக ஊடகங்களிடம் தெரிவித்தார். முதல் கட்டம் April 26 கண்டி முதல் மாவடெல்லி வரை, 2ஆம் கட்டம் April 27 மாவடெல்லி முதல் காளிகமுவ வரை, 3ஆம் கட்டம் April 28 காளிகமுவ முதல் தனுவிட்ட வரை, 4ஆம் கட்டம் April 29 தனுவிட்ட முதல் ஜக்கல வரை, 5ஆம் கட்டம் April 30 ஜக்கல முதல் பேலியகொட வரை, 1 முதலாம் திகதி கொழும்பில் மாபெரும் மே தின பேரணியுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் போராட்டம் முடிவுக்கு வரும் என்று ஹெரின் பெர்னாண்டோ MP மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் சில வங்கிகள் வீழ்ச்சியடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டின் நடுத்தர வர்த்தகத்தினரும் பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று தினம் வங்கியாளர்களின் விசேட மாநாடு இடம்பெற்றிருந்தது. இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் தற்போது இளைஞர் யுவதிகள் வீதிக்கு வந்து தற்போதைய அரசாங்கத்தை மாற்றம் வேண்டும் என போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். அரசாங்கத்தில் முரண்பாடான எண்ணங்களும் முடிவுகளுமே இதற்கு பிரதான காரணமாகும். மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் எந்த முடிவையும் எடுத்து பயனில்லை. மக்களின் கோரிக்கைக்கு நாம் காது கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் அங்கும் இங்கும் சில மாற்றங்களை செய்ய போவோமாக இருந்தால் பிரச்சனைகளுக்கு முடிவு கிட்டாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் சமகாலத்தில் 2 விதமான பாரிய பிரச்சனைகள் தீவிரமடைந்துள்ளன. அரசியல் மட்டத்தில் ஏற்பட்டுள்ள ஸ்திரத்தன்மையற்ற நிலை, பொருளாதார ரீதியான பாரிய பின்னடைவுகள் என்பனவையாகும். பொருளாதார நெருக்கடிக்கு தேவையான டொலரினை பெற்றுக்கொள்ள உலக நாடுகளின் உதவியை நாடியுள்ளனர். எனினும் அரசியல் ரீதியாக எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது எட்டப்பட முடியாத ஒரு இடியப்பசிக்கலாக மாறியுள்ளது. அறுதி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது அதனை இழக்கும் நிலைக்கு வந்துள்ளது. அடுத்த ஆட்சியாளர்கள் யார் என்பது தொடர்பில் இழுபறிகள் ஏற்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து விலகி புதிய பிரதமரை நியமிக்க வேண்டும் என நம்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 115 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ சிறுபான்மை அதிகாரங்களை கொண்ட பிரதமர் ஆகியுள்ளார். இதேவேளை எதிர்க்கட்சிக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதை நிரூபிக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கையொப்பத்துடன் கூடிய சத்திய கடதாசியொன்று சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்படும் என முன்னாள் அமைச்சர் உதயகாமன் பில பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எனினும் அரசாங்கத்தின் காலம் முடியும் வரையில் தானே பிரதமர் பதவியில் நீடிக்கப் போவதாக மஹிந்த ராஜபக்ஷ தற்போது அழுத்தமாக தெரிவித்து வருகின்றார். அவரின் ஜாதகத்தில் ஏற்பட்ட சாதகமான கிரக பலனின் அடிப்படையில் இந்த உறுதிப்பாட்டை அவர் எடுத்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தெரிவிக்கின்றனர்.
நாட்டில் நிலவும் அரசியல் நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக ராஜபக்சே குடும்பத்தினர் இடையில் விசேட சந்திப்பு நடைபெற்றுள்ளதாக தென்னிலங்கை இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சந்திப்பு இன்று முற்பகல் இடம்பெற்றதாகவும் கூறப்படுகின்றது. ராஜபக்சே குடும்பத்தினர் மூத்தவரான ஷமல் ராஜபக்சேவின் கொழும்பு இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்துள்ளதாக தெரிய வருகின்றது. எவ்வாறாயினும் இந்த சந்திப்பில் கோட்டாபய ராஜபக்சே கலந்து கொள்ளவில்லை என கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டில் நிலவும் அரசியல் நிலைமை சம்பந்தமாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி, அதனால் ஏற்பட்டுள்ள விலை அதிகரிப்புகள், எரிபொருள், சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஆகிய காரணமாக மக்கள் அரசாங்கத்திற்கு அரச தலைவருக்கும் எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மக்களின் போராட்டம் ஆரம்பமான சூழ்நிலையில் அரச தலைவர் மற்றும் பிரதமரை தவிர அரசாங்கத்தின் அவசரவையில் அங்கம் வகித்த ராஜபக்சேவினர் அனைவரும் பதவிகளை ராஜினாமா செய்தமை குறிப்பிடத்தக்கது. நான் இல்லாத அரசாங்கம் ஒன்றை அமைக்க முடியாது. விமான நிலையம் முற்றுகையிடப்படலாம் என ராஜபக்சர்கள் அச்சம். முன்பு கோட்டாபய நாட்டை விட்டு சென்ற ரகசியம். அரசை எதிர்த்து கண்டி முதல் கொழும்பு வரை இடம்பெற போகும் மாபெரும் போராட்டம். இலங்கையில் சில வங்கிகளில் வீழ்ச்சியடையும் அபாயம். எச்சரிக்கை மணியடித்த ரணில். பெரும்பான்மையை இழந்த மகிந்த. கொழும்பு அரசியலில் ஏற்பட போகும் பாரிய மாற்றம். அவசர அவசரமாக ஒன்று கூடிய ராஜபக்சாக்கள். சந்திப்பை புறக்கணித்த கோட்டாபயர்.